தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களுடைய 117வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதில் தமிழக காங்கிரஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. ஆதித்தனார் அவர்கள் ஒரு மிக சிறந்த உழைப்பாளி, கணக்கிடுவதில் வல்லவர். ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பத்திரிகை சாம்ராஜ்யத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருப்பது அவருடைய கடும் உழைப்பு தான். ஒரு செய்தித்தாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்தவர் அவர். பொதுமக்களுக்கு எது தேவையோ அதை வழங்கியவர் அவர். ஒரு பத்திரிகை என்பது அறிவார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் மக்களுடைய தேவைகள் இரண்டையும் எடுத்து சொல்லி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பத்திரிகை துறையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். ஒரு மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர். அந்த வளர்ச்சி என்பது உழைப்பின் அடிப்படையில் வந்தது. எனவே தமிழக காங்கிரஸ் அவருடைய அந்த உழைப்பிற்காக, அவருடைய செயலுக்காக, அவருடைய கடும் முயற்சிகளுக்காக, அவருடைய வெற்றிக்காக அவரை வாழ்த்து. நான் அந்த மீனவர்களோடு, பாதிக்கப்பட்ட மீனவர்களோடு தொலைபேசியில் பேசினேன். அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். அவர்கள் சொன்னது என்னவென்று சொன்னால், கடற்கொள்ளையர்கள் வந்து தாக்கியதாக அவர்கள் சொன்னார்கள். கடற்கொள்ளையர்கள் என்பவர்கள் அங்கே இருக்கிறார்களா என்று கேட்டேன். இருக்கலாம், அவர்கள்தான் வந்து தாக்கினார்கள். அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய பின்னணியில் செய்தார்களா, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இராணுவம்தான் வேறு உடையில் வந்து எங்களை தாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சில உரிமைகளை நாம் பெற்றுத்தர வேண்டியது அவசியம். அந்த வகையில் மத்திய அரசாங்கம் தமிழக மீனவர்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டீங்க. அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். செய்தியாளர்கள் என்பவர்கள் செய்திகளை வெளியே கொண்டு வருகிறவர்கள். அந்த முயற்சிக்கு அந்த அவர்கள் கொடுக்கிற செய்தி நமக்கு எதிர்மறையானதாக இருந்தால் நாம் அதற்கு பதிலளிக்க வேண்டுமே ஒழிய அதற்காக தாக்குவது, ரத்தம் சிந்துவது என்பது தவறான விஷயம். அந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை தமிழக காங்கிரஸ் வன்மையாக